தரம் பத்து மாணவர்களுக்கான தமிழ் இலக்கிய இணையம் எனும் பாடம் சார்ந்து மூன்றாம் தவணை பாட அழகாக அமையக்கூடிய நலம்புணைந்துரைத்தல் எனும் பாட அழகின் விளக்கங்களை இந்த காணொளியில் நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கின்றோம். நலம்புணைந்துரைத்தல் திருக்குறளில் அமையப்பெற்றிருக்கின்ற ஒரு அதிகாரம். இந்த நலம் புனைந்துரைத்தல் திருக்குறளின் காமத்துப்பாலினும் பிரிவில் அமைந்திருக்கின்ற அதிகாரமாக இந்த நலம் புனைந்துரைத்தல் எனும் அதிகாரம் அமையப்பெற்றிருக்கிறது. அந்த அதிகாரத்தை எமது பாடப்பகுதியில் நாம் இங்கு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். நலம் புனைந்துரைத்தல் இதனுடைய விளக்கம் ஒரு தலைவியின் அழகினை, அதாவது தான் காதல் செய்கின்ற அந்த காதலியின் அந்த தலைவியினுடைய அழகு நலன்களை தலைவன் அழகுற கற்பனையோடு புனைந்துரைக்கின்ற தன்மைகளை கூறுவதனால் இது நலம் புனைந்துரைத்தல் என்று அறியப்படுகிறது என்று அழைக்கப்படுகின்றது. ஆக தலைவியின் அழகு நலன்களையெல்லாம் அழகுற புனைந்து உரைப்பதனால் இது நலம் புனைந்துரைத்தல் என்று கூறப்படுகின்றது. இந்த அதிகாரத்தில் ஒரு பெண்ணின் அழகினை தலைவன் பூக்களோடும் மலர்களோடும் சந்திரனோடும் ஒப்பிட்டு அவளது அழகு நலன்களை அழகுற புனைந்துரைக்கின்ற தன்மைகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த அதிகாரத்தில் அமையப்பெற்றிருக்கின்ற அந்த பெண், அதாவது அந்த தலைவியினுடைய முக அழகு, அதே போன்று கண்களின் அழகு, அதே போன்று இடையின் மென்மை, பாதத்தின் மென்மை, இதேபோன்று அவளுடைய உடல் மென்மை, இப்படியாக அவளுடைய அழகு நலன்களை எல்லாம் அழகுற கற்பனையோடு புனைந்துரைத்திருக்கின்ற தன்மைகளை குறித்த இந்த நலம் புனைந்துரைத்தல் என்னும் அதிகாரத்தின் பத்து குரல்களின் வாயிலாக நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அருமையானதொரு அதிகாரம், படிப்பதற்கு ரசனையூட்டுகின்ற விருப்பத்தை ஊட்டுகின்ற ஒரு பகுதியாக இந்த நலம் புனைந்துரைத்தல் அறியப்பட்டிருக்கிறது. ஆகவே மாணவர்களே, நாம் இந்த நலம் புனைந்துரைத்தல் என்னும் அதிகாரத்தில் அமையப்பெற்றிருக்கின்ற குரல்களையும் அவற்றிற்கான பொருள் விளக்கங்களையும் இங்கு பார்ப்பதற்கு இருக்கின்றோம். ஆகவே முதலில் இப்பொழுது நாம் இந்த நலம் புனைந்துரைத்தல் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கின்ற குரல்களையும் அவற்றின் பொருள் விளக்கம் அவற்றில் உள்ள சிறப்புகளை இங்கு கண்டுகொள்ளலாம். இப்பொழுது நாம் இந்த நலம் புனைந்துரைத்தல் என்னும் அதிகாரத்தில் காணப்படுகின்ற குரல்களையும் அவற்றிற்கான விளக்கங்களையும் இங்கு பார்க்கலாம். மாணவர்களே, இந்த அதிகாரத்தில் தலைவியினுடைய அழகை தலைவன் மலர்களோடு ஒப்பிட்டு, அதே போன்று மதியோடு சந்திரனோடு ஒப்பிட்டு அழகுற புனைந்துரைக்கின்றான். அந்த வகையில் முதல் ஐந்து குரல்களும் தலைவியை மலர்களோடு ஒப்பிட்டு அவளது அழகை புனைந்துரைப்பதாக அமையப்படுகிறது. அதன் பின்பு வருகின்ற ஐந்து குரல்கள் தலைவியை மதியோடு ஒப்பிட்டு, அதாவது சந்திரனோடு ஒப்பிட்டு அவளது அழகை புனைந்துரைப்பதாக அமையப்பெற்றிருக்கிறது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் இந்த நலம் புனைந்துரைத்தல் அதிகாரத்தில் காணப்படும் முதலாவது குரலோடு இணைந்திருப்போம். இந்த குரல் தலைவியினுடைய அழகை மலர்களோடு ஒப்பிட்டு உரைக்கின்ற முதலாவது குரல். குரலை பாருங்கள். நன்னீரை வாலி அணிச்சமே நின்னினும் மென்னீரில் யாம்புயில்பவள். நன்னீரை வாலி அணிச்சமே நின்னினும் மென்னீரல் நின்னினும் மென்னீரல் ஜாம்புயில்பவள். இந்த குரலின் பொருளை நாங்கள் எடுப்பதற்கு முன்பாக இந்த குரலை நாங்கள் கொண்டு குட்டி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அதன் பொருளை நாங்கள் இங்கு இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த குரலின் கொண்டு குட்டி அமைப்பை பாருங்கள். அணிச்சமே வாலி நல்நீரல் ஜாம்புயில்பவள் நின்னினும் மென்னீரல். அணிச்சமே வாலி நன்னீரல் ஜாம்புயில்பவள் ஜாம்புயில்பவள் நின்னினும் நின்னினும் மென்னீரல். இது இந்த குரலின் கொண்டு குட்டிய அமைப்பு. இப்பொழுது இந்த கொண்டு குட்டிய குரலின் அமைப்பை வைத்து கொண்டு நாங்கள் குரலின் பொருளை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக இந்த குரலில் அமையக்கூடிய அரும்பதங்களின் விளக்கங்களையும் நாங்கள் பார்த்து விட வேண்டும். அணிச்சம், அணிச்சம் என்பது அணிச்சம்பூ. அதே போன்று நல்நீரல் என்பது சிறந்த தன்மை, அதாவது பூக்கள் எல்லாவற்றிலும் மென்மையான சிறப்பினை கொண்டது அணிச்சம்பூ.
ஆகவே அந்த நன்னீரல் என்பது சிறந்த தன்மையுடைய எனவாறு பொருள்படும். ஜாம்பில்பவள் என்றால் என்னால் விரும்பப்படும் தலைவி எனவாறு அமையப்படும். மென்னீரல் என்பது மென்மைத்தன்மை என நாம் அதனை கண்டுகொள்ளலாம். இப்பொழுது இந்த குறளின் பொருளை பாருங்கள். அனிச்சமே அனிச்சம்பூவே வாலி நீ வாழ்க, நன்னீரல் பூக்கள் எல்லாவற்றிலும் மென்மையான தன்மையை கொண்டிருப்பதனால் நீ சிறந்து விளங்குகின்றாய். யாம்புல்பவள் ஆயினும் என்னால் விரும்பப்படுகின்ற தலைவி, நின்னினும் உன்னை விடவும் அல்லது உன்னை காட்டிலும் மென்னீரல் மென்மைத்தன்மை உடையவள். ஆக அனிச்சமே வாலி அனிச்சம்பூவே நீ வாழ்க, நன்னீரல் பூக்கள் எல்லாவற்றிலும் மென்மையான தன்மை கொண்டிருப்பதனால் நீ சிறந்து விளங்குகின்றாய். யாம்புல்பவள் ஆனால் என்னால் விரும்பப்படுகின்ற தலைவி அல்லது நான் விரும்புகின்ற தலைவி, நின்னினும் மென்னீரல் உன்னை விடவும் உன்னை காட்டிலும் மென்மைத்தன்மை உடையவள் மென்மையானவள் என தலைவன் உரைக்கின்றான். ஆக அனிச்சம்பூவை விடவும் மென்மைத்தன்மை கொண்டவள் தன்னுடைய தலைவி என்பதை இங்கு தலைவன் உரைத்து நிற்கின்றான். பொதுவாகவே பூக்கள் எல்லாவற்றிலும் மிக மிக மென்மையான தன்மை கொண்டது அனிச்சம்பூ. அந்த அனிச்சம்பூவை தொட்டாலோ அல்லது அதை முகர்ந்து பார்த்தாலோ வாடிவிடும் தன்மை கொண்டது. அத்தகைய மென்மைத்தன்மை கொண்ட அந்த அனிச்சம்பூவை காட்டிலும் தன்னால் விரும்பப்படுகின்ற தலைவி அல்லது தான் விரும்புகின்ற அந்த தலைவி மென்மைத்தன்மை கொண்டவள் என்பதை தலைவன் இங்கு மிகுதியாக புனைந்து உரைக்கின்றான். ஆம் மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது இரண்டாவது குறளோடு இங்கு இணைந்திருக்கலாம். குறளை பாருங்கள். மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள்கண் பலர்கானும் பூவக்கும் என்று. மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள்கண் பலர்கானும் பூவக்கும் என்று. இந்த குறளை நாங்கள் கொண்டு கூட்டி பார்க்கின்ற பொழுது நெஞ்சே இவள்கண் பலர்கானும் பூவக்கும் என்று மலர்கானின் மையாத்தி. நெஞ்சே இவள்கண் பலர்கானும் பூவக்கும் என்று மலர்கானின் மையாத்தி. இது இந்த குறளின் கொண்டு குட்டி அமைப்பாக விளங்கும். இதை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் பொருளை எடுக்க வேண்டும். அதற்கு முன்பாக இந்த குறளின் அரும்பதங்களை பார்த்து விடுவோம். நெஞ்சே என்பது உள்ளமை, மலர்கானின் மலர்களை, மையாத்தி என்பது மயங்கி நிற்றல் எனவாறு அமையப்பெறும். இதை அடிப்படையாக கொண்டு இந்த குறளின் பொருளை நாங்கள் இங்கே பார்ப்போம். நெஞ்சே நெஞ்சமே அல்லது உள்ளமே, இவள்கண் இவளது கண்கள் அதாவது தலைவியினுடைய கண்கள், பலர்கானும் பூவக்கும் என்று பலராலும் காணக்கூடிய அல்லது பலராலும் காணப்படுகின்ற பூக்களை ஒத்திருக்கும் என்று கருதி, அதாவது தாமரை முல்லை அசோகம் முதலிய பூக்களை எல்லாம் ஒத்திருக்கின்றது என்று கருதி, மலர்கானின் மலர்களை எல்லாம் நீ காணும் பொழுது மையாத்தி மயங்கி நிற்கின்றாய். ஆக நெஞ்சே உள்ளமே, இவள்கண் இவளது கண்கள் அதாவது தலைவியினுடைய கண்கள் பலர்கானும் பூவக்கும் என்று கருதி, பலராலும் காணப்படுகின்ற பூக்களை எல்லாம் ஒத்திருக்கின்றது என்று கருதி, மலர்கானின் நீ பூக்களை எல்லாம் காணுகின்ற போதெல்லாம் மலர்களை எல்லாம் காணும் போதெல்லாம் மையாத்தி மயங்கி நிற்கின்றாய் என்று தலைவன் தனது உள்ளத்திற்கு உரைப்பதாக இந்த குறள் அமையப்பெற்றிருக்கிறது. ஆக தலைவியினுடைய கண்கள் பூக்களை விடவும் மென்மை பொருந்தியவை அல்லது அழகு பொருந்தியவை என்பதை இங்கு தலைவன் உரைத்து நிற்கின்றான். அதாவது பலராலும் காணப்படுகின்ற முல்லை தாமரை அசோகம் முதலிய பூக்கள் மென்மைத்தன்மை கொண்டிருக்கின்றன. அந்த மென்மைத்தன்மையை காட்டிலும் தன்னுடைய தலைவியின் கண்கள் அழகு பொருந்தியவை என்பதை தலைவன் இங்கு உரைத்து நிற்கின்றான். அடுத்ததாக இங்கு மூன்றாவது குறளோடு நாம் இங்கு இணைந்திருக்கலாம். குறளை பாருங்கள். முறுமேனி முத்தம் முறுவல் வரி நாற்றம் வேலுன்கண் வைத்தோல் அவக்கு. அதாவது முறுமேனி முத்தம் முறுவல் வரி நாற்றம் வேலுன்கண் வைத்தோல் அவக்கு. ஒரு அருமையான குறள். இந்த குறளின் கொண்டு கூட்டிய அமைப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வெய்தோல் அவக்கு முறுமேனி முறுவல் முத்தம்
நாச்சம்பரி உண்கண் வேல், அதாவது வெய்தோல் அவக்கு மேனிமுறி முறுவல் முத்தம் நாச்சம்பரி உண்கண் வேல். இது கொண்டு கூட்டிய அமைப்பாக நாம் காணலாம். இந்த குறளின் அரும்பதங்களை நாங்கள் அடுத்து பார்த்து விடுவோம். வே என்பது மூங்கிலை குறிக்கின்றது. முறி என்பது இங்கு தளிரை குறித்து வரும். முறுவல் என்பது புன்னகை, ஆனால் இங்கு நாங்கள் அதை பற்கள் என்று எடுக்க வேண்டும். முறுவல் என்பது பற்கள் எனவாறு இங்கு பொருள்படும். முறுவல் என்பது பல். முத்தம் என்பது முத்து எனவாறு பொருள்படும். அதே போன்று நாற்றம் என்பது வாசனை, வரி என்பது இயல்பானது எனவாறு பொருள்படும். அதாவது இயல்பான வாசனை எனவாறு அதனை கருதலாம். உண்கண் என்பது மையிடப்பட்ட கண்கள் அல்லது மையுண்ட கண்கள். ஆக இப்பொழுது இந்த குறளின் பொருளை நாங்கள் இங்கு பார்க்கலாம். வெய்தோல் அவக்கு தலைவியினுடைய தோள்கள் மூங்கிலை போன்றவை. ஆகவே வெய்தோல் அவக்கு, அதாவது மூங்கிலை போன்ற தோள்கள் அவளுடையவை. மேனிமுறி, அவளது மேனியானது உடலானது முறி தளிரை போன்றிருக்கும், அதாவது தளிரை போன்று மென்மையாக இருக்கும். முறுவல் முத்தம், அவளது பற்கள் முத்து போன்று இருக்கும் அல்லது புன்னகை முத்து போன்று இருக்கும். நாச்சம்பரி, அவளது உடலிலே இருந்து வெளிப்படுகின்ற வாசனையானது நறுமணமானது இயல்பானதாக இருக்கும் அல்லது இயல்புடைய தன்மை கொண்டதாக இருக்கும். உண்கண் வேல், மையிடப்பட்ட கண்கள் அவை வேல் போன்று இருக்கும், அதாவது இந்த தலைவியினுடைய மையிடப்பட்ட கண்கள் வேல் போன்று காணப்படும் என்று தலைவன் உரைக்கின்றான். மீண்டும் அந்த பொருளை நாங்கள் இங்கு பார்க்கலாம். வெய்தோல் அவக்கு மூங்கிலை போன்ற தோள்கள் தலைவியினுடைய தோள்களாகும். மேனிமுறி, அவளது மேனியானது உடலானது தளிரை போன்று மென்மையாக இருக்கும். முறுவல் முத்தம், அவளது பற்கள் முத்தினை போன்று இருக்கும். நாச்சம்பரி, அவளது உடலிலிருந்து வெளிப்படும் வாசனையானது இயல்புடையதாக காணப்படும். உண்கண் வேல், மையிடப்பட்ட கண்கள் வேலை போன்றிருக்கும். ஆக வேல் போன்ற கண்கள் அவை மையிடப்பட்ட கண்கள் தன் தலைவியினுடையவை என்று சொல்லி தலைவன் இங்கு புனைந்துரைக்கின்றான். ஆக மாணவர்களே, இந்த குறள் கொஞ்சம் வித்தியாசமான குறள். இந்த குறளில் தலைவியினுடைய உடல் உறுப்புகளின் அழகினை மிகுதியாக புனைந்துரைக்கின்றான். குறிப்பாக தலைவியினுடைய தோள்களின் அழகு, அவளுடைய மேனியின் அழகு, அதே போன்று அவளுடைய பற்களின் அழகு, அடுத்து அவளுடைய உடலின் நறுமணம், அதே போன்று அவளது கண்களின் அழகு. இப்படியாக அந்த உடல் உறுப்புகள் அத்தனையின் அழகினையும் இங்கு அழகுற புனைந்துரைக்கின்ற அந்த தலைவனுடைய தன்மையை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கும். ஆக மூங்கிலை போன்ற தோள்கள், தலைரை போன்ற மென்மையான மேனி, முத்தினை போன்ற பற்கள், இயல்பாகவே நறுமணம் கமழுகின்ற நறுமணம் பேசுகின்ற உடல், அதே போன்று மையிடப்பட்ட வேல் போன்ற கண்கள், இத்தனையும் கொண்டவள் தன் தலைவி என்பதை தலைவன் இங்கு அழகுற புனைந்துரைக்கின்றான். ஆம் அம்மாணவர்களே, நாம் இப்பொழுது ஒரு சிறியதொரு நகைச்சுவை காட்சியை இங்கு பார்க்கலாம். அதனை பார்த்த பின்பு நான்காவது குறள் மற்றும் அதன் இப்பொழுது நான்காவது குறளை இங்கு பார்ப்பதற்கு இருக்கின்றோம். நான்காவது குறள், காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மாநிலை கண்ணொவ்வோம் என்று. அதாவது காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மாநிலை கண்ணொவ்வோம் என்று. இது நான்காவது குறள். இதன் கொண்டு கூட்டிய அமைப்பை நாங்கள் பார்க்கின்ற போது குவளைகானின் மாநிலை கண்ணொவ்வேம் என்று, குவளைகானின் மாநிலை கண்ணொவ்வேம் என்று கவிழ்ந்து நிலன் நோக்கும். குவளைகானின் மாநிலை கண்ணொவ்வேம் என்று கவிழ்ந்து நிலன் நோக்கும். இது கொண்டு கூட்டிய அமைப்பாக இந்த குறள் அமையப்படுகிறது. இப்போது இந்த குறளின் அரும்பதங்களை நாங்கள் பார்த்து விடலாம். மான் இலை என்பது, மான் என்பது மாட்சிமைப்பட்ட அழகுடைய அல்லது மாட்சிமைப்பட்ட, இலை என்பது ஆபரணம். ஆக மானிலை என்பது மாட்சிமைப்பட்ட ஆபரணங்கள் என்று பொருள்படும். கண் ஒவ்வேம் என்பது ஒப்பாக மாட்டோம், அதாவது ஈடாகாது ஒப்பாகாது என்று அதன் பொருளை காணலாம்.
கவிழ்ந்து கவிழ்ந்து என்பது கீழ் நோக்குதல். அதாவது இப்போது இந்த குறளின் பொருளை நாங்கள் பார்த்து விடலாம். வாருங்கள். குவளை கானின் குவளை கானின் குவளை மலர்கள் கானின் காணும் இயல்பை பெற்றிருந்தால், அதாவது குவளை மலர்கள் காணும் இயல்பை கொண்டிருந்தால், மாநிலை மாட்சிமைப்பட்ட ஆபரணங்களை அணிந்த பெண்ணின் அந்த தலைவியின் கண் உபயம் என்று கண்களுக்கு தாங்கள் ஈடாக மாட்டோம் அல்லது ஒப்பாக மாட்டோம் என்று கருதி கவிழ்ந்து நிலன் நோக்கும் கீழே தம் முகத்தை தாழ்த்தி நிலத்தை பார்க்கும் என்று தலைவன் சொல்கின்றான். அதாவது குவளை கானின் குவளை மலர்கள் காண்கின்ற இயல்பை கொண்டிருந்தால், மாநிலை கண் உவம் என்று மாட்சிமைப்பட்ட அழகுடைய தலைவியின் கண்களுக்கு தாங்கள் ஈடாக மாட்டோம் என்று கருதி கவிழ்ந்து நிலன் நோக்கும் தம் நிலையிலிருந்து நிலையிலிருந்து தாழ்ந்து நிலத்தை பார்க்கும் என்று தலைவன் இங்கு உரைக்கின்றான். அதாவது இந்த குறளின் சிறப்பினை நோக்கின்ற போது, குவளை மலர்களே காண்கின்ற இயல்பை கொண்டிருந்தால் அந்த தலைவியினுடைய கண்களை அவை பார்த்துவிட்டால் அந்த கண்களுக்கு தாங்கள் ஈடாக மாட்டோம் அல்லது ஒப்பாக மாட்டோம் என்று கருதி வெக்கத்தால் நாணத்தால் அவை தம் நிலையிலிருந்து தாழ்ந்து நிலத்தை நோக்கி பார்க்கும் என்று தலைவன் சொல்கின்றான். இதன் மூலமாக தலைவியினுடைய கண்களின் அழகு அந்த மலர்களை விடவும் மிகவும் உயர்வாக இருக்கின்றது என்பதனை இங்கு தலைவன் வெளிப்படுத்தி இருக்கின்றான். அது மட்டுமில்லாது மாநிலை மாட்சிமைப்பட்ட ஆபரணங்களை அணிந்தவள் தலைவி அவளது கண்களின் அழகு அந்த குவளை மலர்களை காட்டிலும் உயர்வாக இருக்கிறது என்பதை தலைவன் இங்கு கூறினிப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இங்கு ஐந்தாவது குறளோடு நாம் இணைந்திருக்கலாம். உண்மைக்கும் இந்த குறள் ஒரு அருமையான கற்பனையான ஒரு ரசனைமிக்க குறளாக அமையப்படுகிறது. குறளை பாருங்கள். அனிச்சம்பு அனிச்சம்பு கால்களையால் பெய்தால் நுசும்பிற்கு நல்ல படாபறை. அனிச்சம்பு கால்களையால் பெய்தால் நுசும்பிற்கு நல்ல படாபறை. இந்த குறளில் தலைவியினுடைய இடையின் மென்மை இங்கு தலைவனால் புனைந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அனிச்சம்பு கால்களையால் பெய்தால் நுசும்பிற்கு நல்ல படாபறை. இந்த குறளை நாங்கள் பெரிய அளவில் கொண்டு குட்ட வேண்டிய தேவையில்லை. அனிச்சம்பு கால்களையால் பெய்தால் நொசும்பிற்கு நல்ல பறை படா எனவாறு நாம் பார்த்துவிட்டால் அதன் பொருள் இலகுவாக நமக்கு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இந்த குறளின் அரும்பதங்களை பாருங்கள். அனிச்சம்பு அனிச்சம்பு என்பது அனிச்சம்பு, கால் என்பது காம்பு, அதாவது பூக்கால் அதாவது பூவினுடைய காம்பு, கலையால் என்பது நீக்காமல் அல்லது அதனை அந்த காம்பினை நீக்காமல், பெய்தால் என்பது சூடினால் அல்லது அணிந்தால், நொசும்பு என்பது இடை என்று இங்கு பொருள்படும், படா பறை பறை என்பது அதாவது வாத்தியங்கள், படா என்பது ஒழிக்காது. இவ்வாறு இந்த குறளின் அரும்பதங்களை நாம் காணலாம். ஆகவே மாணவர்களே இந்த குறளின் பொருளை இங்கு பார்க்கலாம். அனிச்சம்பூ கால்களையால் தலைவியானவள் அந்த பெண்ணானவள் அனிச்சம்பூவினை கால்களையால் காம்பு நீக்காமல், அந்த தலைவியானவள் அனிச்சம்பூவினை அதன் காம்பினை நீக்காமல் பெய்தால் தன்னுடைய தலையில் சூடிக்கொள்கின்றாள். அதன் காரணமாக நுசும்பிற்கு நுசும்பு என்பது இடை, ஆகவே அதன் காரணமாக அந்த அனிச்சம்பூவினை காம்பு நீக்காமல் சூடிக்கொண்ட காரணத்தினாலே அவளுடைய இடையானது ஒடிந்து விடுகின்றது. அப்பொழுது அவளது இடை முறிவிற்கு அந்த முறிவில் ஏற்பட்ட ஓசை நல்ல பறைபடா நன்றாக ஒழிக்கின்ற பறை முதலிய வாத்தியங்கள் படா ஈடாக ஒழிக்க மாட்டாது. ஆக அனிச்சம்பூ கால்களையால் அனிச்சம்பூவை காம்பு நீக்காமல் அந்த தலைவியானவள் தன் தலையில் தன் கூந்தலில் சூடிக்கொள்ளுகின்றாள். அதன் காரணமாக நுசும்பிற்கு அவளது இடையானது ஒடிந்து விடுகின்றது. அப்பொழுது அவள் இடை முறிகின்ற போது ஏற்படுகின்ற அந்த ஓசைக்கு அந்த சத்தத்திற்கு நல்ல பறை நன்றாக ஒழிக்கின்ற பறை முதலிய வாத்தியங்கள் படா ஈடாக ஒழிக்க மாட்டாது என்று தலைவன் இங்கு உரைக்கின்றான். மாணவர்கள் இந்த குறளின் சிறப்பினை நாங்கள் இங்கு பார்க்கலாம்.
அமைக்கும் அருமையான குரல், மிகுதியான கற்பனை கொண்டிருக்கின்ற ஒரு குரல், தலைவியானவள் நனிச்சம்பூவை காம்பினிக்காமல் கூந்தலில் சூடிக்கொள்ளுகின்றாள். பொதுவாகவே அனிச்சம்பூவானது மென்மையான பூ என்பதை நாம் அறிவோம். அந்த அனிச்சம்பூவை காம்பினிக்காமல் அவள் தன் கூந்தலில் சூடிக்கொள்ளுகின்றாள். அப்பொழுது அந்த அனிச்சம்பூவின் பேரம் தாங்க முடியாமல் அவளது இடையானது ஒடிந்து விடுகின்றதாம். அப்பொழுது அவள் இடை ஒடிகின்ற பொழுது, அதாவது அந்த இடை முறிகின்ற பொழுது ஒரு சப்தம் வருகின்றது. அந்த சப்தத்திற்கு நன்றாக ஒழிக்கின்ற பறை முதலிய வாத்தியங்கள் கூட ஈடாக ஒழிக்க மாட்டாது என்று தலைவன் இங்கு அந்த தலைவியினுடைய அந்த இடையின் மென்மையினை, அந்த இடையின் அழகினை புனைந்து வைக்கின்றான். இதன் மூலமாக அந்த தலைவியினுடைய இடை மிகவும் சிறிய இடை என்பதும், அந்த இடை மிகுந்த மென்மைத்தன்மை கொண்டது என்பதனையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாகவே பூ என்பது பேரமற்றது, அதிலும் அனிச்சம்பூ மென்மையான பூ. ஆக அந்த அனிச்சம்பூ காம்பு நீக்காமல் கூந்தலில் சூடிக்கொண்டதனாலே அதன் பேரம் தாங்க முடியாமல் அவளது இடை ஒடிந்து விடுகின்றது என்று இங்கு கூறியிருப்பது கொஞ்சம் மிகுதியான கற்பனை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆக இப்படியாக அந்த தலைவியினுடைய இடையின் மென்மையினை தலைவன் இங்கு அழகுற புனைந்துரைக்கின்றான். இதனை நாம் இந்த குரலின் வாயிலாக இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் நலம்புனைந்துரைத்தல் அதிகாரத்தில் இருக்கின்ற முதல் 5 குரல்களை நாம் இங்கு பார்த்திருக்கின்றோம். இந்த 5 குரல்களில் 1, 2, 4 ஆகிய 3 குரல்கள் வாயிலாக மலர்களோடு தலைவியினுடைய அழகை ஒப்பிட்டு, அந்த மலர்களை விடவும் தன் தலைவியினுடைய அழகு மிகுதியானது என்பதை தலைவன் இங்கு புனைந்துரை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அதேபோன்று 3, 5 ஆகிய 2 குரல்கள் வாயிலாக தலைவியினுடைய ஏனைய உடல் உறுப்புகளினுடைய அழகியல் அழகுற புனைந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 5 குரல்களையும் நீங்கள் சரியாக விளங்கி கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். அடுத்த பகுதியில், குறிப்பாக அடுத்த காணொளியில் நாங்கள் 6 தொடக்கம் 10 வரையான குரல்களையும் அவற்றின் விளக்கங்களையும் இங்கு பார்க்கலாம். அந்த 5 குரல்களும் தலைவியினுடைய அழகை சந்திரனோடு ஒப்பிட்டு தலைவன் புனைந்துரைக்கின்ற தன்மைகள் கொண்டிருக்கின்ற பகுதி. ஆகவே அடுத்த பகுதியில் அந்த குரல்கள் பற்றிய விளக்கங்களை நாம் கண்டுகொள்ளலாம். அதுவரைக்கும் காத்திருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியோடு உங்களோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேக்கலையே, கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ.